Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம முருங்கீரை பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல அது கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வேர்க்கடலை வந்துட்டு பச்சை வேர்க்கடலை. இத வந்துட்டு நல்லா லோ फ्लेம்ல வெச்சு இந்த தோல் நல்ல ब्राउन ஆகற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டா பார்த்தா நமக்கு மேல தோல் லைட் கலர் மாறன உடனே ஆஃப் பண்ணிடாதீங்க. உள்ள நல்லா ஃப்ரை ஆயிருக்காது. சோ லோ फ्लेம்ல வெச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கோ. ஐ மீன் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கனா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். பாருங்க கலர் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்னு எடுத்து நீங்க அப்படியே க்ரஷ் பண்ணீங்கனா அந்த தோல் தனியா வரணும். அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா இந்த மாதிரி எனக்கு இன்னொரு 1 மினிட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா முடிஞ்சது. பாருங்கள் தோலும் நல்லா டார்க் கலர் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த வேர்க்கடலை அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. நீங்கள் காஸ்ட்லி நட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட முடியலன்னா இந்த நட் நீங்கள் சாப்பிடுங்க. இது ரொம்பவே நல்லது. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அந்த தோல் எல்லாம் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணலாம். அது ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம இங்கே வெங்காயம் எல்லாத்தையும் வேக வச்சிடலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு இதில் போட்டுக்கோங்க. நான் மறந்துட்டேன் போடுறதுக்கு. நான் லேட்டாக போட்டேன். நீங்கள் இந்த ஆயிலையே போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான ஆனியன்ஸ் அண்ட் இந்த வெள்ளை பூண்டு இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ தான் அதனோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் நான் அந்த உளுத்து போட மறந்துட்டேன். நீங்கள் முன்னாடியே போட்டுக்கோங்க. நான் இதுலேயே நல்லா வேக வச்சிட போகிறேன். ஒரு கூட காரத்துக்கு 1 காரமிளகாய் போட்டுக்கோங்க. நான் ரொம்ப போடுறதில்ல. காரம் பிடிக்கணும் 2-3 போட்டுக்கோங்க. நான் குழந்தைக்காக எப்போவுமே அந்தளவுக்கு காரம் போட மாட்டேன். ஏன்னா நம்ம அந்த வேர்க்கடலையை ஆட்டும் போதும் நம்ம அந்த காரை போடுவோம். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா அந்த உளுந்தெல்லாம் ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம அந்த கழுவி வச்சுருந்த முருங்கீரையை போட்டுக்கலாம். முருங்கீரையில் இல்லாத சத்தே கிடையாதுங்க. கால்சியம் அயன் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வாரத்துக்கு 1 நாளாவது இந்த முருங்கீரை எடுத்துக்கோங்க. இதையுமே இந்த ஆயிலில் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சீக்கிரம் அப்படியே வெந்துடும். நம்மளுக்கு எவ்வளோ நிறைய போட்டாலுமே அப்படியே சுருங்கி போயிடும். உங்களுக்கு அந்த வேர்க்கடலை அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேலைன்னா அதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். இது 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 இப்படியே வெந்ததை நீங்கள் சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த வேர்க்கடலை போட போகிறேன். ஸோ இந்த நல்லா ஆறிடுச்சு. இந்த தோல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 1 காரமிளகாய் போட்டு இது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மீன்ஸ் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பவுடர் வேண்டாம். நானே கொஞ்சம் பவுடர் எக்ஸ்ட்ராவே பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் கோஸாக பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆட்டினீங்கன்னா ஆயில் விடுக்கும் அந்த கிரவுண்ட்லேருந்து. ஸோ கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க. நான் டக்குன்னு பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணிட்டேன். இதை இந்த கீரை கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த கீரை வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் இது சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.